தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த கடுமையான தண்ணீர் பஞ்சம், இதை வந்து அரசு எந்த போர்க்கால அடிப்படை நடவடிக்கைகளை இந்த பிரச்சனை எப்படி அணுகிறாங்க, வருங்காலங்களில் இந்த தண்ணீர் பஞ்சம் தீர என்ன வழி? தமிழகத்தில் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கும் இந்த தண்ணீர் பிரச்சனை, ஏற்பட்டிருக்கும் தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இது வெடித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள தண்ணீர் பிரச்சனை என்பது இன்று நேற்றல்ல, இது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தமிழக அரசியல் சார்ந்தவர்கள், அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, அவர்கள் அணுகும் விதம் முற்றிலும் முரண்பாடானதாகவும் அது அரசியலுக்கு உகந்ததான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதாக நாங்கள் பார்க்கவில்லை. காரணம், நேற்றைய தினம் கூட தமிழக முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமாக ஏதோ பருவமழை பொய்த்து போய்விட்டதாக அவர் ஒரு பேட்டியிலே கூறுகிறார்கள். பருவமழை பொய்த்து போனது என்பது ஒரு தமிழக முதல்வர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக நாங்கள் பார்க்க முடியாது, மக்கள் பார்க்க முடியாது. ஏனெனில் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. இந்த தண்ணீர் பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும், போர்க்கால அடிப்படையில் எப்படி கையாள வேண்டும் என்பதை முன்கூட்டியே இதை கண்டிப்பாக இவர்கள் முறையாக இதை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை தவற விட்டு விட்டார்கள். காரணம், கடந்த 2018 கூட ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய, கர்நாடகாவில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தினால் எவ்வளவோ தண்ணீர், கிட்டத்தட்ட 4000 மேற்பட்ட டிஎம்சி என்று நினைக்கிறேன் தண்ணீர், நாம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாம் அதை சேமித்து வைக்கவில்லை. அத்துணை தண்ணீரும் அத்தனை டிஎம்சி தண்ணீரும் வீணாக கடலில் சென்று கலக்கியது. அதன் பின்பு கூட நாம் விழித்தெழவில்லை. இப்பொழுது இன்னும் வருங்காலகட்டத்தில் இன்னும் 4-5 மாதங்களில் மழைக்காலம், பருவமழை ஆரம்பமாகிவிடும். அப்போது கூட இந்த மழை நீரை நாம் சேமித்து வைப்பதற்கு ஏதாவது திட்டத்தை இவர்கள் தயார் செய்கிறார்களா என்றால், என்று அதற்கும் இவர்கள் உகந்ததாக அவர்கள் அதை முடிவெடுக்கவில்லை. ஆகவே கூடிய விரைவிலே தமிழக அரசுக்கு நான் சார்ந்திருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இன்னும் 4-5 காலத்திற்குள் வரும் இந்த பருவமழையின் காலத்தில் இந்த தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான அத்துணை திட்டங்களையும் அரசு போர்க்கால அடிப்படையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க தான் வந்து இந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்ட்டு சொல்கிறாங்க. தமிழக அரசு இதுக்கப்புறமாவது இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? நீர்நிலைகளினுடைய ஆக்கிரமிப்பு நீதிமன்றம் சொல்லியும் கூட இந்த அரசாங்கம் அதற்கு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மக்களிடையே கூட இந்த நீர்நிலை சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் தண்ணீரின் அவசியத்தை பற்றியும் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அம்மா காலத்தில், மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்று அம்மா ஆட்சி தான் நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அந்த திட்டத்தை இன்னும் மக்களிடையே விரிவாக எடுத்து கொண்டு செல்ல வேண்டும், அந்த திட்டத்தை அப்படியே கிடப்பிலே போட்டு விட்டார்கள் என்று லட்சிய ஜனநாயக கட்சி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீது வைக்கிறது. ஆகவே மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உடனடியாக அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இருக்க சூழ்நிலையில் யாகம் நடத்தினால் ஏதோ மழை வரும், யாகம் நடத்தினால் தண்ணீர் பிரச்சனை தீர்ந்துவிடும் போல நேற்றைய தினம் முதல்வர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் யாகம் நடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை. இருப்பினும் யாகம் நடத்துவதை விட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் எல்லோரும் சேர்ந்து அந்தந்த நீர்நிலைகளை, அந்தந்த குளம், ஏரி, கால்வாய் போன்ற பகுதிகளை எல்லாம் தூர்வாரி தண்ணீரை, வருங்காலகட்டத்தில் மழை நீரை சேமித்து வைப்பதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அதை செய்தால் இந்த அரசுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும், மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கம் நீண்டு நிலைத்து நிற்கும் என்பதை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக சுட்டிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே உடனடியாக நீர்நிலைகளை தூர்வார வேண்டும். இந்த 100 வேலைவாய்ப்பு திட்டம் என்று இருக்கிறது, அது போன்ற திட்டங்களை அந்த மக்களை முறையாக பயன்படுத்தி அவர்களை, எங்களை போன்ற கட்சிகள், நீர்நிலை சேமிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், இவர்களை ஒன்று திரட்டி இந்த அரசாங்கம் உடனடியாக நீர்நிலைகளை தூர்வாரி இந்த மக்களுக்கு, வருங்காலகட்டத்தில் உள்ள தலைமுறையினருக்கு, குறிப்பாக ஆறு, ஏரி, குளம் போன்றவற்றை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கை, மிகப்பெரிய கோரிக்கையை லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் தமிழக அரசுக்கு வைத்துக் கொள்கிறேன். இப்போ தமிழக முதல்வர் வந்து கேரள முதல்வருக்கு தினசரி 20 லிட்டர் தண்ணீர் தேவைன்றது நேற்று கடிதம் எழுதியிருக்காரு. இது போன்ற காலங்களில் வந்து இந்த மாதிரி கேரளா, கர்நாடகா கூட உதவி செய்ய சொல்லிருக்காங்க. இந்த போன்ற காலங்களில் வந்து அவங்ககிட்ட இந்த குறைந்த அளவு தண்ணியை வாங்கிட்டு தேவைப்படும் காலங்களில் அதிக அளவு தண்ணீரை பெறுவதற்கு இது வழியாக இருக்குமா?
எங்க அண்டை மாநிலத்தில் போயிட்டு நம்ம வந்து தண்ணியை கேட்டு கேட்டு வாங்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு நேரத்தில் இல்லை. முல்லை பெரியாராக இருக்கட்டும், கிருஷ்ணா நதி நீராக கிருஷ்ணா நீராக இருக்கட்டும், கர்நாடகாவினுடைய காவிரி நீராக இருக்கட்டும், இது சம்பந்தமாக பல ஆண்டுகளாக நாம் அண்டை மாநிலத்தை கையேந்தி கொண்டே நின்று கொண்டு இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் நம்ம கேட்குறோமா இல்லை, ஸ்டெர்லைட் நம்ம கேட்குறோமா இல்லை, கூடங்களா அணுசக்தி அணுமின் அணு கழிவுகள் எல்லாம் நம்ம வந்து கீழே பூமிக்கடியில் பல ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி நம்ம வந்து திட்டங்களை கொண்டு போய் வச்சு அதை வந்து பூமிக்கடியில் புதைக்கிறோம்னு சொல்லி நம்ம வந்து பேசுகிறோமே, அது சம்பந்தமாக எத்தனையோ ஆயிரம் கோடிகள் வந்து நம்ம செலவு பண்ணுறோம். இந்த திட்டத்தெல்லாம் மக்கள் கேட்குறாங்களா இல்லை, எட்டு வழிச்சாலை நம்ம கேட்குறோமா இல்லை. ஆனால் இன்னைக்கு சாதாரணமாக ஆறு ஏரி குளத்தை தூர்வாரி தடுப்பணைகளில் காவிரி ஆற்றின் குறுக்கே பல தடுப்பணைகளை கட்டி அந்த நீரை வரக்கூடிய நீர் இயற்கை கொடுத்த நீரை நாம் சேமித்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை நாம் ஏன் செய்யக்கூடாது? இன்னும் அண்டை மாநிலத்தை கையேந்தி நிற்க வேண்டிய சிச்சுவேஷன் அண்டை மாநிலத்தை கையேந்தி நிற்க வேண்டிய அவல நிலைக்கே நாம் ஏன் செல்ல வேண்டும்? இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க முடியாது. ஏதோ இன்று நடைபெறக்கூடிய இந்த பஞ்சத்தை குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கான ஒரு போர்க்கால அடிப்படையில் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்குமே ஒழிய மற்றபடி இது வந்து நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்காது. ஆகவே கூடிய விரைவிலே தடுப்பணைகளை கட்ட வேண்டும், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும். இது போன்ற செயல்களை உடனடியாக அரசு மற்ற அனைத்து செயல்களையும் நிறுத்திவிட்டு இதற்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக இதை சட்டமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை போட்டு அதுவும் குறிப்பாக திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் இதில் ஒரு முடிவோடு நாம் செயல்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் இந்த காவிரி நீர் சம்பந்தமாக பேசும்பொழுது ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவினுடைய எம்பிக்கள் அத்துணை பேரும் எதிராக குரல் எழுப்புகிறார்கள். ஆக அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விழிப்புணர்வு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறேன். வருகின்ற இன்னும் ஒரு வார காலத்திற்குள் சட்டமன்றம் கூடுகிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏதோ சட்டமன்றத்தை கூட்டினோம், சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம், அதன் பின்பு திமுக வெளிநடப்பு செய்தோம், அவர்கள் சட்டமன்றத்தின் தீர்ப்பின்படி சட்டமன்றத்தினுடைய 110 விதியின்படி நாங்கள் இந்த தீர்மானத்தை போட்டோம் அந்த தீர்மானத்தை போட்டோம் என்று சொல்வதை விட இரண்டு கட்சிகளும் சேர்ந்து வலுவாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளும் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் சேர்ந்து தமிழகத்தில் உள்ள நீர்நிலைக்கு தமிழகத்தில் உள்ள தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்கு உடனடியாக இரண்டு கட்சிகளும் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து மக்களுக்காக இந்த இரண்டு கட்சியும் உடனடியாக மிகப்பெரிய ஒரு போர்க்கால அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நீர்நிலைகளை பாதுகாக்கிறது வலியுறுத்தி உங்கள் கட்சி சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு என்பது குறிப்பாக திராவிட திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே செய்த கடந்த 50 ஆண்டுகளமாக செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைய பஞ்சத்துக்கு இல்லை. இதில் வந்து அரசும் வந்து இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பல ஆண்டுகளாக செஞ்சுருந்துருக்காங்க இல்லையா? அரசு பெரும்பாலான அரசு கட்டிடங்களே வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சு தான் இருக்குது. அப்போ இது அரசும் ஒரு காரணம் தானே? அரசு முழுக்க முழுக்க காரணமே அரசாங்கம் தான். அரசாங்கம் முழுக்க முழுக்க இதனுடைய ஒட்டுமொத்த காரணம் அதை தான் திமுக அதிமுக என்று நான் குறிப்பிடுகிறேன். இந்த இரண்டு கட்சிகளுமே முழுக்க முழுக்க காரணம் தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சத்துக்கு முழுக்க காரணமே இந்த அரசாங்கம் தான். வருங்கால அடுத்த வருடம் இன்னும் 2020 நான் இப்பொழுது சொல்கிறேன், லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் சொல்கிறேன், 2020 இதே மே ஜூன் ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் சென்னையில் ஏற்பட போகிறது என்பதை நான் இன்று சுட்டிக்காட்டிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே அதற்கு இப்பொழுதே இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும், அதற்கு உடனடியாக இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் இங்குள்ள குளம் ஏரி இவைகளெல்லாம் இப்பொழுதே தூர்வாரி அவற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதில் வந்து அரசை மட்டும் நம்ம பொதுமக்களை வந்து களத்தில் இறங்கணும் சில விஷயங்களில் அப்படின்போது பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? பொதுமக்கள் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இது கட்சி சார்ந்தோ இல்லை எதுவோ கிடையாது, மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய விழிப்புணர்வு வேண்டும். தண்ணீர் பற்றிய விழிப்புணர்வு எல்லோரும் அலட்சியமாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் வரும் காலகட்டத்தில் ஒரு இப்பொழுது எது எதுக்கலாமோ கொலை நடக்குது, எது எதுக்கெல்லாமோ வந்து வழிப்பறி நடக்குது, எதெல்லாமோ நடக்குது. ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் தங்கத்துக்காக வழிப்பறி நடக்க போகிறதில்லை, வேற எதுக்காகவோ கொலை நடக்க போகிறதில்லை, பாலியல் கொடுமை நடக்க போகிறதில்லை. இனி நடக்க போகிறது ஒன்றே ஒன்று தண்ணீருக்காக. ஒரு லிட்டர் கேனில் தண்ணி வச்சிருக்கானா அவன் கையை வெட்டு, ஒரு 5 லிட்டர் கேனில் தண்ணி வச்சிருக்கானா அவன் தலையை வெட்டு, இப்படிங்கிற சூழ்நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்படுவார்கள் என்று இன்று நான் மிக கடுமையாக இந்த ஒரு விழிப்புணர்வை நான் மக்களிடையே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தண்ணீருக்காக வைரமுத்து அழகாக சொன்னார், ஏன்னா 3 உலக போர் வர போகிறது என்றால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். அது உண்மையிலே நடக்கப் போகின்ற காலகட்டம் வருகிறது. அதை
தமிழக மக்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஆரியேரிகுளம் தூர்வாருவது மக்களாக இன்று ஒன்று திரண்டு, அனைத்து கட்சி சாராமல் ஒன்று திரண்டு தமிழக மக்களாக நாம் ஒன்று திரண்டு ஆரியேரி குளத்தை தூர்வார இந்த மக்கள் ஒருங்கிணைத்தால் மட்டுமே முடியும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கட்சியும் முடிந்த அளவுக்கு இன்று இந்த சமூக ஆர்வலர்கள், இந்த ட்ரஸ்ட் போன்ற ட்ரஸ்ட் இது போன்ற நிறுவனங்கள் இவரெல்லாம் அழைத்து நாங்கள் பேசி சின்ன சின்ன ஆறு ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். லட்சிய ஜனநாயக கட்சி அதிவிரைவாக இந்த தூர்வாரும் பணியை துவங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்போ மாவட்ட கலெக்டர்களே வந்து தூர்வாரத்துக்கு பொதுமக்கள் அழைக்கிறாங்க, அந்த மாதிரி அரசு சார்பாக பண்ணும்போது உங்கள் கட்சி சார்பாக அதில் கலந்துக்குவீங்களா? கண்டிப்பாக, அரசு சார்பாக இருந்தாலும் சரி எந்த கட்சி சார்பாக இருந்தாலும் சரி, நீர்நிலைகள் பாதுகாக்க வேண்டும், நீர்நிலையை தூர்வாரப்பட வேண்டும் என்றால் லட்சிய ஜனநாயக கட்சி முதல் கட்சியாக அந்த இடத்திலே நிற்கும்.